தீண்டாமை என்னும் கொடிய நோயை ஒழித்துக்கட்ட திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சங்கரன் கோவில் அருகே பாஞ்சாங்குளம் கிராமத்தில் பள்ளி சிறார்களிடம் சாதிய பாகுபாடு பார்த்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசிற்கு உண்டு என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சாதிய பாகுபாடு விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் ஊர் பெரியவர்களை அழைத்து பேசி அனைத்து தரப்பு மக்களிடையே மாற்றத்தை உருவாக்க வேண்டியது அரசின் கடமையாகும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார்.